ப்ரெக்னென்சியில் உங்கள் பாடியில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்கும். அதில் முக்கியமான ஒன் ஆஃப் த சேஞ்ச் வந்து பிளட் வால்யூம். பிளட் வால்யூமில் பிளட்டில் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று பிளாஸ்மா, அதாவது தனியாக தெரியும், அண்ட் ஆல்சோ ரெட் பிளட் செல்ஸ். இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம பிளட் வால்யூம் சொல்கிறோம். இந்த பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் ப்ரெக்னென்சி ஆரம்பித்து 6-8 வாரத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது 32 வாரம், 7.5-8 மாசத்தில் ஆல்மோஸ்ட் 40-50% இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ப்ராப்ளம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதுக்கான காரணங்கள் நம்ம ஏன் அயன் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது தான் இதுதான். ஸோ எதுக்காக இந்த பிளட் வால்யூம் ஜாஸ்தியாகுதுல்ல, ஸோ அப்போ என்ன ஆகும், பிளாஸ்மா வால்யூம் தான் 40-50% ஜாஸ்தி ஆகும். அதுக்குள்ளே ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அதாவது ரெட் அணுக்கள், அந்த ரெட் அணுக்கள் பிளாஸ்மா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால் என்னாகும், ஒரு மிஸ்மேட்ச் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் அனீமியா ஒரு ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மா வால்யூம் ஜாஸ்தி ஆகும் போது ரெட் செல்ஸ் அவ்வளோ அதிகமாக ஆகலைன்னா மிஸ்மேட்ச் நடக்கும் போது ஹீமோ டைல்யூஷன் ஆகும். ஸோ ரொட்டீனாகவே கர்ப்ப காலத்தில் ஒரு 7-8 நாங்கள் பேஸ்லைன் ஹீமோக்ளோபின்லேருந்து ஒரு 1 கிராமோ இல்லை 1.5 கிராமோ கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் டெலிவரி அப்புறம் ஷுட் பி எய்தர் வந்து வஜைனல் டெலிவரி ஆகட்டும் இல்லை சிசேரியன் ஆகட்டும், பிளட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணதுக்காக தான் உங்கள் டாக்டர் அயன் டேப்லெட் முதல் 3 ஒரு வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறதுனால கொடுக்காம வாமிட்டிங்லாம் கம்மியானதுக்கப்புறம் 3rd உங்கள் அயன் டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டேப்லெட்ஸ் மட்டும்தான் எடுக்கணுமா, டயட்டில் மாடிஃபை பண்ண முடியாதுன்னா தாராளமாக பண்ண முடியும். டயட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதாவது நான் வெஜிடேரியன் டயட்டில் லீன் மீட்னு சொல்லுவோம், அதில் நிறைய அயன் சோர்ஸ் இருக்குது. வெஜிடேரியன் டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டல், பருப்பு, லெக்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் நம்மளுக்கு இதில் சான்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அம்மாவுக்கு கொடுக்குற அயன், அந்த அயன் ஸ்டோர்ஸ், அம்மாவோட உடம்புல இருக்கிற அயன் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஹீமோன் லெவல்ஸ் வில் ஆல்சோ ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த பேபிஸ் அயன் ஸ்டோர்ஸ். ஸோ அந்த பேபி அயன் ஸ்டோர்ஸை முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட அதோட பேஸ் லைன் எங்கேருந்து வருது அப்படின்னா அம்மா கிட்டேருந்து தான் வருது. ஸோ அதனால தான் சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்றனால தான் அயன் டேப்லெட்ஸ் நம்ம வெளிலேருந்தே நம்ம பருந்திக்கிறோம். 3rd ஆல்மோஸ்ட் டெலிவரியிலேருந்து டெலிவரி ஆகிட்டு 3 போஸ்ட் டெலிவரி கூட நம்ம கொடுக்குறோம். இதுவே உங்களோட அயன் டேப்லெட் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்லி ஆஃப்டர் ஃபுட் எடுக்காதீங்க, 1 இல்லை 1.5 ஆஃப்டர் ஃபுட் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுங்க. அதோட அப்சர்ப்ஷன் பெட்டராக இருக்கணும், அந்த டேப்லெட் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எதை நீங்கள் ஆரஞ்சோடு சேர்த்து எடுக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு பழமா இல்லைனா லெமன் ஜூஸ் போட்டு நீங்கள் சாப்பிடலாம், இல்லை டொமேட்டோவோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்சர்ப்ஷன் பெட்டர் ஆக்கலாம். கால்சியம் டேப்லெட்டோட கண்டிப்பாக அயன் டேப்லெட்டை சேர்த்து எடுக்காதீங்க. ஸோ யூஸ்வலாக உங்கள் டாக்டர் கொடுக்குற அயன் டேப்லெட்டை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க, ஏன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த அயன் டேப்லெட்டே கொடுக்குறோம். அண்ட் அயன் டெஃபிஷியன்சி மட்டும் கிடையாதுங்க அனீமியா. ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா த காமனஸ்ட் ரீசன் இஸ் அயன் அண்ட் B12 தானே தவிர, ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஸோ இந்த முக்கியமான 3 நீங்கள் பண்ணணும். 1, ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும், அது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். 2, பெரிஃப்ரல் ஸ்மியர். பெரிஃப்ரல் ஸ்மியர்னா உங்கள் பிளட் செல்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப் கீழே படித்து பார்க்கறது. 3, ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோர்சிஸ். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் டைப் ஆஃப் அனீமியா யூ ஹேவ்.